சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரைசனின் பற்கடியனினுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கை பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைவராமன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வுறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே கல்லால் நிழல் மலை வில்லாரருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக் கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய கோவை மணிவாசகர் அருப்பணி மன்றத்தினுடைய சைவப்பாட வகுப்பில் சிவப்பிரகாசம் என்கிற ஞான நூலினை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருடையும் திருவருடையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். இல்லாமல்ல இறைவனுடைய கருணையினாலே நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தில் 38 பாடல்கள் சிந்தித்து நிறைவு செய்யப்பெற்றிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக 39வது பாடலில் இருந்து நாம் இந்த நூலை சிந்திக்க வேண்டும். இந்த நூல் முதல் 12 பாடல்கள் அவை அடக்கம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக ஒரு நூலுக்கு இன்றியமையாது சொல்லப்பெறுகின்ற அந்த பாயிரப்பகுதியாக அமையப்பெற்றது. அதில் நமக்கு பல செய்திகளை நாம் விரிவாக பார்த்தோம். 13வது பாடலிருந்து தான் பதி பசு பாசம் இந்த முப்பொருள் உண்மையை பற்றி சொல்ல வருகிற நிலையில் பதியினுடைய சொரூப இலக்கணம் என்ன, இறைவனுடைய தடத்த இலக்கணம் என்ன, இறைவன் தனக்கென்று ஒரு வடிவம், தனக்கென்று ஒரு ஊர், தனக்கொரு ஒரு இடம், தனக்கொன்று ஒரு பெயர், இதெல்லாம் எதுவுமே இல்லாதவன் என்பது சுரூப நிலை. தடத்த நிலையில் வரும் பொழுது இதெல்லாம் எதுவுமே இல்லாத இறைவன் உயிர்களுக்கு அருள்பாலிப்பதற்காக தன்னுடைய கருணை, அந்த கருணையை இடமாக கொண்டு வெளிப்படுகின்ற பொழுது அந்த கருணை எவ்வளவு விரிந்து வருகிறதோ அந்த கருணையோடு கூடி பல்வேறு வகையான திருமேனிகள் தாங்கி உயிர்களுக்கு அருள்பாலிக்கின்றான் என்பதுதான் அவனுடைய தடத்தை இலக்கணமாக நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இறைவனுடைய சக்தி என்கின்ற பராசக்தி ஆதிசக்தியாக விரிந்து அந்த ஆதிசக்தியானது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று 3 சக்தியாக விரிய அந்த சக்திகளோடு இறைவன் கூடி பல்வேறு வகையான வடிவங்களை தாங்கி உயிர்களுக்கு அருள்பாலிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவ்வாறு இவ்வாறு திருமேனி தாங்கி அவன் அருள்பாலிக்கும் போது அவன் வடிவம் தாங்குவதனால குற்றம் நிகழாதா என்றால் இறைவனுக்கு திருமேனி தாங்குவதில் குற்றம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு 15வது பாடலில் எடுத்து காட்டி இந்த உலகத்துக்கு இறைவன் இன்றியமையாதவன் அப்படிங்கிறது. ஐயா அந்த ஃபேன் வேணாம், ஐயா ஃபேன் வேணாம். இன்றியமையாதவன் என்பதை பதி உண்மை அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு பதிக்கு பிரமாணமாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இறைவன் செய்யக்கூடிய தொழிலை 3வும் 5வும் சொல்வது முத்தொழில் என்று சொல்லும்போது 17வது பாடலையும் அந்த பெருமான் 5 செய்யக்கூடியவன் என்பது 18வது பாடலிலும் எடுத்து சொன்னார். 19வது பாடலில் உயிரினுடைய இலக்கணம் உயிர் என்பது பிறப்புக்கு வாராத பொழுது இருளில் அழுந்தி இருந்தது, பிறப்புக்கு உட்படும் பொழுது இருவினை உடம்பு இவற்றினால் அது
ஆணவ மலத்தோடு மட்டும் இருந்த உயிர் இப்போ கூட இரு மலங்கள் கூடிய நிலையில் மும்மல சார்பு காரணமாக பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு போக்குவரவுகள் புரிந்து கொண்டிருக்கிறது. அதில் பக்குவமாகிற காலம் வரும்பொழுது இறைவனுடைய திருவடியில் சென்று சேரும். அப்படி அப்படி சேருவது எதுவோ அதுவை அந்த பொருளை உயிர் என்று குறிப்பார்கள் என்பது 19வது பாட்டில் எடுத்து காட்டினார். நீ பாச இலக்கணம் சொல்லும் முகத்தானாக 20வது பாட்டில் ஆணவ மலத்துக்கு 2 வரிகளும் திரோதான சக்திக்கு 2 வரிகளுமாக எடுத்துக்கொண்டு ஆணவமும் பொருளால் ஒன்று, அது எப்போதும் உயிர் கூடவே இருப்பது, எப்போதும் தடையாக இருப்பது அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த திரோதானம் என்பது மறைப்பாகவும் இருக்கும், மறைப்பாகவே இருப்பதல்ல மறைப்பாகவும் இருக்கும். பக்குவப்படுகிற வரையிலும் அது மறைப்பு, பக்குவப்பட்டு விட்டால் அருளாக மாறிடும். எனவே திரோதானத்தின் வேறுபாடும் ஆணவ மலத்தின் வேறுபாடும் அந்த 20வது பாடலில் கொடுக்கப்பட்டது. 21வது பாடலில் மாயை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சுத்த மாயை அசுத்த மாயை என்று 2 மாயையும் எடுத்து சொல்லி அந்த மாயை தோற்றுவிப்பவர் யார், அதில் தோன்றுகிற பொருள் என்ன அப்படின்னு எடுத்து சொல்லி 22வது பாடலில் மாயை இந்த உலகத்துக்கு முதற்காரணமாக இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார். 23, 24, 25 போன்ற பாடல்களில் வினை அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கொண்டு மலங்களில் வினை என்பது ஒன்று உண்டு, வினை கேட்பதான் நமக்கு உடம்பு, உடம்பு கேட்பதான் அதுக்குரிய அனுபவ பொருள்கள் இவையெல்லாம் கிடைக்கப்பெறுகின்றன அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு அந்த 3 மலங்களும் அனாதி என்று 25வது பாட்டு வரை எடுத்து சொன்னார். 26வது பாடலில் இந்த தத்துவம் எவ்வாறு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த தத்துவ அதிபதி எந்த தத்துவத்தை தோற்றுவிக்கிறார் என்ற முறையில் அனந்தர் என்பவர் வித்யா தத்துவங்கள் 7 தோற்றுவிப்பதும் அதிலிருந்து நமக்கு தோன்றுகிற கருவிகள் என்னென்ன என்பதையும் எடுத்து கொடுக்கிறார். அந்த வகையில் 26, 27, 28, 29 போன்ற அந்த பாடல்கள் நமக்கு வினை கோட்பாடோடு கொண்டு வந்து எல்லாவற்றையும் இணைத்து 3 மலங்களும் அனாதி என்று காட்டி நிறைவாக அம்மலங்கள் என்று சொல்லக்கூடியதோடு திரோதான சக்தியை சேர்த்து இந்த மாயையிலிருந்து உற்பத்தியாகின்ற மாயேயம் என்பதை இணைத்து மலங்கள் 5 என்று சொல்வது உண்டு என்பதை நமக்கு ஆசிரியர் 32வது பாடலில் எடுத்து காட்டினார். 33வது பாடலில் அவத்தை அப்படிங்கிறது கேவல அவத்தினா என்ன அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி அவத்தையில் ஆன்மா புருவ மத்தியிலிருந்து மூலாதாரத்தில் போய் தங்கி நிற்பது கேவல அவத்தை என்று பெயர் அப்படின்னு சொன்னார். அப்போ உயிருக்கு ஆணவ மலச்சார்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆணவம் என்பதே ஒன்று இல்லை என்று ஐக்கியவாத சைவர்கள் சொல்லுகிற கருத்தை நமக்கு 34வது பாட்டிலும் அதற்குரிய மறுப்பு 35வது பாடலிலும் எடுத்து சொன்னார். இப்படி இதுகாரும் சொல்லப்பட்ட வகையில் 36வது பாட்டில் ஆணவ மலத்தை இறைவனுடைய உதவி இல்லை என்றால் உண்டு என்று நம்ப முடியாது அப்படிங்கிறத 36வது பாட்டில் சொன்னார். 37வது பாட்டில் இப்போ உடம்போடு கூடிய நிலை, நேற்று வரைக்கும் இருந்தது உடம்பு இல்லாமல் இருந்தோம், இருள் மலத்தில் அழுந்தி கிடந்தோம், அது மட்டுமே இருந்தது. எனவே அது இருள் தன்மை என்று சொல்வது. இப்போ இருப்பது உடம்போடு கூடி இருக்கிறோம், உடம்போடு கூட இருக்கிற காலத்தை இருள் வெளியாம் தன்மை. அப்போ ஆன்மா ஆணவ மலத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற நிலைக்கு இருள் என்று பெயர், உடம்போடு கூடுகிற நிலைக்கு பகல் என்று பெயர். அப்போ இரவும் பகலும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடம்போடு கூடுவதும் உடம்பை விட்டு நீங்குவதும், எனவே இரவு பகல் என்றும் சகலம் கேவலம் என்றும் பல வகையாக சொல்லப்பெறுவது அப்படிங்கிறத இருள் வெளியாம் தன்மை அப்படிங்கிறத 37வது பாட்டில் எடுத்து சொன்னார். 38வது பாட்டு
நாம் இனி பார்க்க வேண்டிய 38 போன வகுப்பு பார்த்துட்டோம். சுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்ற அந்த தத்துவங்கள் 5 தத்துவம். அந்த சுத்த மாயையில் தோன்றுகிற தத்துவம் 5. ஆனால் அந்த தத்துவம் நமக்கு உடம்பாக வராது, நமக்கு அது வந்து அறிவுக்கு துணையாக இருக்கக்கூடிய வாக்கு வடிவமாக மட்டுமே வரும். அந்த வாக்கு பைசந்தி என்று சொல்லப்பெறுகின்ற அந்த வாக்குகள் அப்படிங்கிறத போன வகுப்பில் நம்ம விரிவாக பார்த்துருக்குறோம். எனவே மூலாதாரத்தில் இருந்து அது மேலே எழுந்து வரும்போது பைசந்தி, மத்திமை, வைகரி என்றெல்லாம் பெயர் பெற்று வரும்போது அது என்னென்ன இடத்துல வரும், என்னென்னங்கிறதெல்லாம் விரிவாக நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துட்டோம். எனவே 38 பாடல் வரை விரிவாக நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். ஆனால் மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டியதில்லை. 39வது பாட்டிலிருந்து நாம் இன்றைக்கி பார்க்கணும். இப்போ நம்ம 39லிருந்து ஏறத்தாழ 48, 49 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தத்துவ கூட்டங்கள் எப்படி செயல்படுகின்றன. இப்போ தத்துவம் என்பனா என்னன்னு சொன்னார், தத்துவம் எப்படி தோன்றுகிறதுன்னு சொன்னார், அந்த தத்துவம் எப்படி செயல்படுகிறது என்பதை இனி சொல்ல போகிறார். அந்த வகையில் சிவ தத்துவங்கள் 5, அது வாக்கு வடிவமாக இருக்கும், மூலாதாரத்தில் புறப்பட்டு நாம் நம்முடைய காதுக்கு கேட்பதும் பிறர் காதுக்கு கேட்கும் வண்ணமாக அந்த வாக்கு வளர்ச்சி பெறுகிறது. ஒரு உயிரின் அறிவு வளர்ச்சிக்கு வாக்கு இன்றியமையாதது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இனி 39வது பாட்டு உங்கள் புத்தகத்தில் பக்கம் 76. இத்தகைமை இறை அருளால் உயிர் அறியும் அறிவுக்கு ஈடாக வாடாதே ஈரிரண்டின் உரைத்த வித்தை முதல் ஐவரான் விளங்கும் ஞானம் மேவியிடும் என உரைப்பர். அசுத்த மாயை வைத்த கலை தான் மூலமலம் சிறிதே நீக்கி மறுவும் வகை தெரிவிக்கும் வாயில்களின் பயனை புத்தி தர வித்தை இடை நின்று அறிவை உயிர்க்கு பொருந்தியிடும் வகை புணரும் புனித சக்தி புணர்ந்தே. இந்த பாட்டில் நமக்கு வித்யா தத்துவங்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிற செய்தி ஆசிரியர் தந்திருக்கிற உரை அப்படியே பாருங்கள். கீழே இந்த முறையில் சிவபெருமான் அருளால் ஆன்மா அறிவும் அறிவுக்கு தக்கவார். அதான் முன்ன சொன்னார், இத்தகைமை இறையருளால். அடுத்து உயிர் அறிவுக்கும் ஈடாக, அந்த உயிர் அந்தந்த உயிருக்கும் ஒவ்வொரு வகையாகத்தான் அறிவிப்பான், ஒரே மாதிரி அறிவிக்க மாட்டான். அதனால சொல்ல பாருங்க, ஒவ்வொரு உயிரின், எனவே உயிர் அறியும் அறிவுக்கு தக்கவாறு என்ன செய்வார், தவிராமல் வரும் 4 வாக்குகளாலும். இந்த வாக்கு பற்றிய செய்தி முன்னையே கொடுக்கப்பட்டது, 21வது பாட்டில் இருக்குது அப்படின்னு செய்தி கொடுத்துட்டார். எனவே பாடல் 21ல் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோன்ட்டார். 4 வாக்குகளிலாலும் முன்னே கூறிய சுத்த வித்தை முதலிய தலைவர் 5 செயல்களாலும். இந்த 5 பேர் யார் அப்படின்னு கேட்டால், படைத்தலுக்குரிய பிரமன், காத்தலுக்குரிய திருமால், அழித்தலுக்குரிய உருத்திரன், மறைத்தலுக்குரிய மகேஸ்வரன், அருளலுக்குரிய சதாசிவம். இந்த 5 வாக்கு என்பதும் இந்த 5 தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு அறிவு வளர்ச்சிக்கு துணை செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். எனவே அந்த வகையில் 5 செயல்களாலும் விளங்குகின்ற பொருளை அறியும் அறிவு அவ் ஆன்மாவில் பொருந்தும் என்று அறிவுடையோர் கூறுவர். இதுவரைக்கும் அந்த சுத்த தத்துவத்தை பற்றிய செய்தி. இனிமேல் சொல்லுவது வித்யா தத்துவம் எப்படி தொழில்படுகிறது சொல்ல பாருங்க. அவ்வாறு அறிவது எவ்வாறு என்றால், சரி இப்போ நீங்கள் சிவ தத்துவம்தான் அறிவுக்கு துணையாகுதுன்னு சொல்கிறீங்க, அப்படி எப்படி அறிகிறது அப்படின்னு கேட்பீர்களானால் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்கன்ற. ஆக அவ்வாறு அறிவது எவ்வாறு என்றால், அசுத்த மாயையில் தோன்றிய கலை. உங்களுக்கு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி பக்கத்தில் அந்த அட்டவணை கொடுத்துருப்பாங்க,
கலை என்ற தத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னு பக்கம் 176 அதில் பாருங்கள். அந்த அசுத்த மாயை மேலே சைவ சித்தாந்தம் போட்டாங்க, இறை உயிர் தலையும் போட்டாங்க, அடுத்து கீழே போட்டு மாயை கண்மும் ஆணவனும் போட்டிருக்கிறாங்க. அது ரெண்டாக பிரிஞ்சு போச்சு, சுத்தமாயின்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வாக்கு வடிவம் வரும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ நாம் படிக்கிற செய்தி எங்கே இருக்குது, அசுத்த மாயை அப்படிங்கிற தலைப்பில் அதோ மாயை என்றும் மா மோகினி அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டாங்க. அதில் முதல்ல அதில் தோன்றுகிற பொருள் பாருங்கள், கலை காலம் நியதி புருடன் போட்டிருக்குதா. இந்த கலை என்ற தத்துவம் இதை தான் இப்போ நான் சொல்கிறோம். இந்த கலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஆணவ மலத்தில் அழுந்தி கிடந்த உயிருக்கு இந்த கலை என்ற தத்துவம் அந்த ஆணவ மலத்தை சிறிது நீக்கும். முழுசாலாம் நீக்காதுங்க, சிறிது நீக்கும். அப்போ இந்த ஆணவ மலம் நம்ம அறிவை மறைக்கக்கூடிய பொருள். அதனால் இந்த ஆணவ மலம் இந்த அந்த அறிவு பொருளாகிய இந்த உயிரினுடைய இருப்பை மறைச்சிருப்பதனால இப்போ அது கொஞ்சம் அப்படி நீக்கிச்சு பாருங்கள். இந்த கலை என்ற தத்துவம் எப்போது உயிருக்கு கூட்டப்பெறுகிறதோ அப்போது தான் ஆணவம் சிறிது நீக்கப்பெறுகிறது. அதை மறந்துடக்கூடாது. அப்படி சிறிது நீக்கின உடனே இப்போ என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவிடத்தில் இருக்கிற அறிவு இச்சை செயல் இந்த மூணு வெளிப்பட்டாக வேண்டும். எனவே இந்த கலை என்ற தத்துவம் கூட்டிய மாத்திரத்தில் ஆன்மாவுக்கான கிரியாசக்தி, அதுக்கு நம்ம சொல்லணும்னா அதனுடைய தொழில் சக்தி தொழில் ஆற்றல் சிறிது வெளிப்படும். அதுக்கு அப்படியே அந்த கலைக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க பாருங்க, வித்தை. இந்த வித்தை என்ற தத்துவம் கூட்டப்பெறும்போது ஆன்மாவுக்கு அறிவு சிறிது வெளிப்படும். அதுக்கு அடுத்தது அராகம்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதை கூட்டும்போது ஆன்மாவுக்கு விருப்பம் சிறிது வெளிப்படும். இந்த மூணும் தான் நம்முடைய அறிவையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்கின்ற கருவிகள். இறைவன் இந்த தத்துவ கூட்டத்தை நம்மோடு கூட்டாமல் விட்டுட்டானா நம்ம அறிவு இருக்கும் செயல்படாது, நமக்கு விருப்பம் இருக்கும் செயல்படாது, நமக்கு தொழில் இருக்கும் செயல்படாது. அப்போ இச்சை கிரியை ஞானம் எங்கள் மூன்றும் தொழில் படணும்னா இறைவன் தத்துவ கூட்டத்தை கூட்டி வைத்தாதான் நமக்கு இயக்கமே நடக்கும். அவன் தத்துவ கூட்டத்தை விட்டு நீங்குமாறு செஞ்சிட்டானா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோதான், அது சடம் போல தான் உயிர் கிடக்குமே ஒழிய இயக்கத்துக்குரிய பொருளாக உயிர் ஒருபோதும் இருக்காது. அப்போ அவன் செய்கிற அந்த உதவி இதுதான். எனவே இப்போ இந்த தத்துவங்கள் என்ன செய்கின்றன அப்படின்னு சொல்ல வரும்போது இதை செய்ய போகுதுன்னு சொல்லிட்டார். அங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த கலை என்றதுக்கு பக்கத்தில் பாருங்கள், காலம் நியதி புருடன் அப்படின்னு போட்டிருக்காரு இல்லைங்களா. இந்த கலை அடுத்து இருக்கக்கூடிய காலம், இந்த காலம் என்பது தான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்றாக பிரிக்கிறோம். நியதி என்பது ஊழ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைமை, ஒரு பொருள் எந்த காலத்தில் என்ன வகையால் யாரால் எப்படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ காலம் என்பது ஒரு தத்துவம், நியதி அதுக்கு முறை அப்படின்னு பேர். அந்த இன்ன வகையால் இந்த முறையால் அந்த நீ இந்த ரெண்டும் ஆக இந்த காலம் நியதி கலை ஆச்சுங்களா. இந்த வித்தை அராகம் இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் புருடன்னு பேர். அஞ்சு தத்துவம் சேர்ந்தால் அதற்கு பெயர் புருடன் என்று பெயர். எனவே அந்த அஞ்சும் அதுக்காக தான் கடைசியில் புருடன் போட்டுட்டு கலை காலம் நியதி வித்தை அராகம் ஐந்தும் சேர்ந்த தத்துவமே புருடன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எனவே இந்த அட்டவணையை ரொம்ப மனசில் வச்சுக்கணும். 176 77 ரெண்டு பக்கமும் அந்த அட்டவணைக்கானது படம் கொடுத்துட்டாங்க. பாட்டில் இருக்கிற செய்தி தான் இங்கே அட்டவணையாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு அவ்வப்போது எடுத்துக்கிட்டால் இதுவரைக்கும் நம்ம சொன்னது எப்படி தோன்றுன்னு சொன்னோம், இப்போ சொல்வது செயல்பாட்டு முறை சொல்கிறோம். அப்போ கலை என்ற தத்துவம் ஆன்மாவோடு கூட்டப்பெற்று ஆணவ மலம் சிறிது நீக்கம் பெற்று அதன் நீக்கம் காரணமாக
ஆன்மாவின் கிரியாசக்தி சிறிது வெளிப்படும். சரி, இப்போ அந்த கிரியாசக்தி சிறிது வெளிப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன தத்துவம் கூட சேரணும் அப்படின்னு தான் பாட்டு சொல்லியிருக்கிறார். இப்போ ஐயாவுடைய உரையை அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க, அந்த நாலு வரிகளை விட்டு பாருங்க. எனவே அதாவது தத்துவத்தை, அதாவது அவ்வாறு அறிவது எவ்வாறு என்றால், அசுத்தமாயில் தோன்றிய கலையானது. நான் படிக்கிற வரி ஆறு வரிகளை கடந்திருக்குது, பார்த்துங்க. ஆணவமல ஆற்றலை சிறிது நீக்கி பொருள் உணவு பொருந்துமாறு செய்து ஆன்மாவின் கிரியாசக்தியை விளக்கி நிற்கும். இந்த கிரியாசக்தி என்பது தான் தொழில் ஆற்றல் என்று சொல்வது. கிரியாசக்தி இது உயிருக்குரிய கிரியாசக்தி. இறைவனுக்குரிய சக்தி என்பது யாரும் தோற்றுவிக்க வேண்டிய வேலையில்லை, அது அவன் நினைத்தா அது பாட்டுக்கு வேலை செய்யும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, தத்துவம் கூடுனா தான் எங்கிட்ட இருக்கிற செயலாற்றலே வெளிப்படும். தத்துவம் கூடலைன்னா எங்கிட்ட இருக்கும் ஆனால் வெளிப்படாது. இதுதான் நம்ம தகுதி. இதுதான் எனக்கு அறிவு இருக்கும் ஆனால் செயல்படாது, எனக்கு விருப்பம் இருக்கும் செயல்படாது, எனக்கு தொழில் சக்தி தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆனால் என் கிரியாசக்தி வெளிப்படாது, தடைப்பட்டு நிற்கும். இந்த மூணு அவனுக்கும் உண்டு, இறைவனுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. ஆனால் நமக்கு தடை செய்வதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, அவனை அவனுடைய இந்த மூன்று சக்தியையும் தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த காலத்தும் பொருள் என்பதே இல்லை என்பதுதான் இறைவனுக்கும் நமக்கும் இருக்க வேறுபாடு. இல்லை நானும் அவனும் ஈக்குவல்ன்றோம், நானும் அவர் ஒன்று தான், எனக்கு இருக்கிறதுலாம் அவருக்கு இருக்குது, அவருக்கெல்லாம் எனக்கு இருக்குது, அப்போ என்ன நானே கடவுள்னு சொல்லிட்டு போயிடலாமே? ஏன் நானே கடவுள் ஆகலைன்னு கேட்டால், நாம் தத்துவ கூட்டத்தை விட்டு நீங்கினா அறிவு வேலை செய்யாது. ஒரு சின்ன பிரச்சனை சிந்திச்சு சிந்திச்சு பார்க்குறோம், ஏதாவது ஒன்று தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, ஒரு ஒரு முன்னா படுத்து தூங்கினா தூக்கத்தில் விடை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால், தூக்கம் ஓய்வை கொடுத்துருக்கிறது, பிறகு திரும்பி எழுந்த பிறகு தான் மறுபடியும் சிந்திக்க தொடங்கினீங்கன்னா, இந்த ஓய்வெடுத்து விட்டு சிந்திக்கும் போது கொஞ்சம் எளிமையாக விரைவாக சிந்திக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விடை கிடைக்குமே உடைய, படுத்து தூங்கின உடனே எனக்கு பிரச்சனைக்குடைய தீர்வு கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை வரும்போதெல்லாம் தூங்கி தூங்கி எழுந்திக்கலாம். அதுக்கு போய் போய் அதுக்கு ஒரு மனோதத்துவ டாக்டரோ இல்லை அவங்க வேணும். ஏன்னா தூங்குனா அறிவு வேலை செய்யாது, இவ்வளோதான் விஷயம். தூக்கம் என்பது அறிவுக்கு ஓய்வு, அவ்வளோதான். நீங்கள் கண்ட கடுதை நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் உடம்புக்கு தேவையில்லாத அழுத்தங்களை கொடுக்குது, எனவே ஓய்வுக்கு அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு கொடுக்குறோம். இவ்வளோதானே ஒழிய அதுவே மருந்தல்ல, அதுவே தீர்வும் அல்ல. அப்போ நீங்கள் எப்போ ஓய்வு எடுத்துட்டு திரும்பி சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ ஓய்வு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஆன்மாவுக்கு அறிவு இருக்குது, ஆனால் அறிவு தொழில்படவில்லை. இந்த லட்சணத்தில் தான் எல்லாம் என்னது எல்லாம் என்னது அப்படின்னு பேசிகிட்ருக்குறோம். சிந்திக்கிற அறிவு என்னது? நான் தான் சிந்தித்தேன், நான் தான் சொன்னேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு பண்ணுறோம். தத்துவத்தை அவன் கூட்டி வைக்கலைன்னா நாம் சிந்திக்க இயலாது, நாம் செயல்பட இயலாது. எல்லாம் நமக்கு அவனுடைய உதவியால் தான் அத்தனை நடக்குது. உதவி என்பதே தெரியாமல் இருக்கிறோங்கிறத சித்தாந்தம் படித்தா தான் தெரியும். பாருங்கள், நீ அடுத்தது அப்படி தொடர்ச்சியை பாருங்கள். அப்போ அந்த கலையானது ஆணவமல ஆற்றலை சிறிது நீக்கி பொருள் உணவை பொருந்துமாறு செய்து ஆன்மாவின் கிரியாசக்தியை விளக்கி நிற்கும். இது எங்கே இருக்குது பாட்டில்? அப்படியே பாருங்கள். அதாவது இந்த அசுத்தமாயை வைத்த கலை தான் மூலமலம் சிறிதே நீக்கி. மூலமலம் என்பது ஆணவத்தை குறிக்கும். ஆணவ மலத்துக்கு பேர் தான் மூலமலன்னு பேர். மூலமலம் சிறிதே நீக்கி மருங்கும் வகை தெரிவிக்கும். அதுக்கான விளக்கம் தான் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறார். நீ அடுத்தது பாருங்கள், வித்தை. வித்தை என்ன பண்ணும் பாருங்கள். வித்தையானது இந்திரியங்களின் வாயிலாக பொருந்தும் பொருளை புத்தி உறுதியுடன் கொடுக்க ஆன்மாவுக்கும் இப்புத்திக்கும் இடையே நின்று விடய ஞானத்தை ஆன்மா பொருந்தி
அறியும்படி அவ்வான்மாவுக்கு அறிவை கூட்டி நிற்கும். இந்த வித்தை கூட்டினாத்தான் அறிவு வெளிப்படும். அந்த அறிவு வெளிப்பட்டதுன்னா ஒரு பொருளை கண்டு இதுவா அதுவா என்று ஆராய்ந்து ஆம் இதுதான் என்று உறுதி எடுக்கும்போது அங்கே நமக்கு என்ன நடக்குது, மனம் பற்றுகிறது, புத்தி ஆராய்கிறது. புத்தி என்ன கொடுத்ததோ அதை அறிவு உயிர் தருகிற பொருளை வாங்கி கொள்ளணும். அப்போ புத்தி உறுதியுடன் கொடுக்க அந்த புத்தி தத்துவம் எதை கண்டதோ கேட்டதோ சுவைத்ததோ அந்த ஐந்து பொறி வழியாக வந்தது எது என்பதை புத்தி கொடுக்க அதை இந்த வித்யா தத்துவத்தினுடைய தூண்டுதல் வழியாகத்தான் உயிர் என்ன பண்ணுகிறது, அறிகிறது. இது வந்து கிளியின் ஓசை, இது குயிலின் ஓசை. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு காக்கா கத்துது வெளியில், இது காக்கா கத்துது, காக்கையின் ஓசை கேட்டு உங்கள் அறிவுக்குள்ளே பதிவாகி கிடக்குது. இப்படி கத்துவதுக்கு காக்கைன்னு பேர். அப்போ சத்தம் காதுக்குள்ளே போன உடனே அங்கே வெறும் ஓசையாக மட்டும்தான் போகுது. அப்படி ஓசையாக உள்ளுக்குள்ளே போனவுடனே காது அந்த ஓசையை கேட்டு, அப்போ காது எப்படி ஓசையை கேட்கும், மனம் என்பது காது வழியாக போய் அந்த ஓசையை கேட்டுச்சு, வாங்கின அந்த ஓசையை உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சுது. அப்படின்னு புத்தி சொல்லுச்சு, ஏற்கனவே இருக்கிற ஸ்டோல் இருக்குதுப்பா, இது காக்காயின் சத்தம். உடனே இதுக்கு அங்கே மனம், ஆமாம் காக்கா தானா, அது அகங்காரம், ஆம் காக்கையின் சத்தம்தான் அப்படின்னு அது துணிந்து சொன்ன உடனே சித்தம் அப்படியே சிந்தனை கொண்டு ஆம் காக்கை. காக்கா சத்தம் போட்டால் உறவினர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்களே, இன்றைக்கி யார் வரப்போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினைப்போம். சில நேரத்தில் எது வருதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிருப்போம். சில நேரத்தில் நல்ல மகிழ்ச்சியாக, ஓஹோ நமக்கு அவர் வருவாராக இருக்குமா, இவர் வருவாராக இருக்குமா அப்படின்னு நினைப்போம். ஆக இது நடக்கிற இதுதான் மெக்கானிசம் என்று சொல்ற செயல்முறைகளை சொல்லுகிறார். எனவே இந்த கலை தொழில் பட்டாதான் ஆன்மாவுக்கு தொழில் ஆற்றல் வெளிப்படுகிறது. அதே சமயத்தில் வித்தை தொழிற்படும் போது தான் ஆன்மாவுக்கு அறிவானது வெளிப்படுது. அந்த வெளி புத்தி தருகிற கருத்தை அதனோடு கூடி நின்று பொருந்தி அறியுமாறு செய்வது வித்தை என்கின்ற தத்துவம். அப்போ இந்த பாட்டில் கலையும் வித்தையும் ரெண்டும் இன்றியமையாதது. அது என்ன செயல்படுகிறது, அதன் வழியாக நாம் என்ன பெறுகிறோம், ரெண்டு செய்தி இந்த பாட்டுக்குள்ள இருக்குது. அப்போ கலை வழியாக ஆன்மா ஆணவ மலம் சிறிது நீக்க பெற்று கிரியாசக்தி வெளிப்படுகிறது. வித்தையின் வழியாக ஆன்மாவுக்கு அராகம், அந்த வித்தையின் வழியாக ஞான சக்தியானது ஆன்மாவுக்கு வெளிப்படுகிறது, அவ்வளோதான். இனி அதுக்கு அடுத்து இருப்பது என்ன, அடுத்த பாட்டு பாருங்க. அராகம் நியதி காலம் ஆகியவற்றின் செயல். அடுத்த பாட்டு, பேசறிய அராகம் தன் கண்மத்துக்கு ஈடா பெற்றதனில் ஆசைதனை பெருவிக்கும் நியதி நேசமிகும் அரசர் தரும் ஆணை செய்தி செய்தவரை துய்ப்பிக்கும் செய்தி போல் நேசமுறும் தன் கருமம் நிச்சயித்து நிறுத்தும் நிகழ்காலம் கழிகாலம் எதிர்காலம் என்றே ஓசை வரும் காலம் எல்லை பலம் புதுமை உருவிக்கும் இறை சக்தி உடனாய் நின்றே. இந்த இறை சக்தி என்பது திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஆற்றல். அவன் கூடவே இருந்தால் தான் தத்துவ கூட்டம் செயல்படும், இல்லைன்னா இல்லை. இப்படி ஐயா உரை பாருங்க, சொல்லுதற்கரிய அராக தத்துவமானது, பேசறிய அராகம், ஆக சொல்லுதற்கரிய அராக தத்துவமானது ஆன்மாக்கள் தம்முடைய வினைக்கு ஈடாக. இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு சைவ சித்தாந்த வகுப்பு அல்லது சைவ சித்தாந்தம் என்பது கேட்பதில் விருப்பம் இருக்கிறது. இதுவே நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பரோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ அல்லது குழந்தையோ அல்லது அப்பாவோ அம்மாவோ, அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு வகுப்பு பதி பசு பாச பற்றி சொல்கிறாங்க,
நல்ல செய்தி தான், வாங்க போகலாம் அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் புரியாதுப்பா, நான் வரல அப்படின்னு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? நம்ம வரமாட்டாங்கன்னு கோபந்தான் வருது. நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அவரவர் வினைக்கு ஏற்பத்தானுங்க விருப்பம் வெளிப்படும். அவங்களுக்கு தொலைக்காட்சி காண்பதில் இருக்கிற விருப்பம், இதில் இந்த பாடம் கேட்பதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏன் அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது, இதில் ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்டால், அவர்களுடைய வினை அந்த வினைக்கு ஏற்ப அவங்க அறிவு அந்த பக்கம் இழுத்து போகும். நம்முடைய வினை நமக்கு ஏற்ப இந்த பக்கம் இழுத்துட்டு வந்திருக்குது, அவ்வளவுதான். எனவே வினை காரணமாகத்தான் இத்தனையும் நடக்குது. நாம் நினச்சிக்கிட்டோம் சிவபிரகாசம் பாடம் கேட்குன்னு நினச்சேன் நான், அதனால் வந்து உட்காந்து பாடம் கேட்குறேன். நான் எவ்வளோ நாளாக நினச்சிருக்கேன்னு தெரியுமா, அதனால் கேட்குறேன் அப்படின்னு. இறைவன் அந்த வினை இருக்குங்காட்டி கூட்டி வச்சிருக்கிறான். இல்லைன்னா அவன் கூட்டி வைக்கலைன்னா வினை இல்லைன்னா கூட்டு இந்த கூட்டு நிகழ்ச்சியை நிகழாது. அப்போ திருவருள் மிகப்பெரிய உதவியை எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது இன்றைக்கி யாருக்கு வித்துட்ருக்குதோ அவங்களுக்கு. அவன் வர முடியல, இன்றைக்கி வரன்னு நினச்சிட்டு வாராதவர் இருந்திருப்பீங்க, வர வேண்டாம்னு நினச்சிட்டு போன பண்ணி வான்னு இழுத்துட்டு ஒரு ஆள் கூட்டு வந்து வச்சு உட்கார வச்சதும் இருக்கும். ரெண்டுமே நடக்கும். இந்த வேறு போன பண்ணி நம்மளையும் சேர்த்தி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாரேன் அப்படி நினைக்கிறதும் உண்டுங்க. நம்ம போகணும்னு நினச்சிருக்கோம், அவங்க திருவருள் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வர முடியாமல் போய், ஐயையோ நேற்று வகுப்புக்கு வர முடியாமல் போயிடுச்சு, நாளைக்கு யாரோ ஒருத்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேனுங்க, அதுக்குள்ளே ஒரு வேலை வந்துருச்சுங்க அப்படின்னு. இப்போ ரெண்டுக்கு என்ன காரணம்? வினை தான் காரணம். எனவே நமக்கு நீங்கள் வினை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பதட்டம், வருத்தம், கோபம், துக்கம் ஒன்றுமில்லை. திருவருள் அப்படின்னு சிவசிவா சிவசிவா சிவசிவா, வந்தாரா சிவசிவா, வல்லையா சிவசிவா. என்னையா ரெண்டுக்கும் ஒரே சிவசிவா தானா? ஆமாங்க, வந்தாலும் மகிழ்ச்சி தான், வல்லினாலும் மகிழ்ச்சி தான். இதில் போய் நாம் என்ன பண்ண, அவரவர் வினைக்கு ஏற்பத்தான் அறிவை இறைவன் செயல்படுத்துகிறான். அறிவு செயல்படுத்தும்ல, விருப்பம் கூட வினைக்கேற்ப தான் வெளிப்படும். நீங்கள் விருப்பத்துக்கு கூட வாயானா ஆம், அதான் விருப்பம். அதுதான் இந்த பாட்டு, சொல்லுதற்கரிய அராக தத்துவமானது ஆன்மாக்கள் தம்முடைய வினைக்கு ஈடாக தான் என்ன வினை எடுத்திருக்குதோ அந்த வினைக்கு ஏற்பத்தான் உடம்பு, அந்த உடம்புக்கு ஏற்ப அதற்குரிய போகம். எனவே வினைக்கு ஈடாக பெற்ற போகங்களில் இச்சையை மிக, அந்த இச்சையை ரொம்ப அதிகமாறு செய்யும், இச்சையை மிகச் செய்யும். இது அராகம் என்ற தத்துவம் செய்கிற வேலை. மூணு ரொம்ப முக்கியமானது, கலை, வித்தை, அராகம். கலை ஆணவ மலத்தை நீக்கி செயலாற்றல் கிரியாசக்தியை வெளிப்படுத்தும். வித்தை புத்தி தருகிற விடயங்களில் அறிவு பொருந்துமாறு இந்த வித்யா தத்துவத்தில் இந்த தத்துவமானது தோற்றுவித்து துணை செய்கிறது, அறிவு வெளிப்படுவதற்கு துணை செய்கிறது. அராகம் இச்சை வெளிப்படுவதற்கு துணை செய்கிறது. அப்போ நமக்கு காலம், நியதி, அந்த ரெண்டு என்ன, அதை தான் இப்போ அடுத்து சொல்கிறார். இப்போ பாருங்கள் அடுத்து என்ன சொல்கிறார், நியதினா என்னன்னு சொல்கிறார் பாருங்கள். நியதி தத்துவமானது தேசங்களில் அரசாட்சி மிக்குள்ள மன்னரால் செலுத்தும் ஆணையானது வினை செய்தவரின் தன்மைக்கு ஏற்ப வினை பயனை கொடுக்கும் முறை போல ஆன்மாக்கள் முன்னே விரும்பி செய்த அவரவர் வினைகளை அவரவர் அனுபவிக்கும்படி நிச்சயம் செய்து நிறுத்தும். நமக்கு முக்கியமான வரி பாட்டில், செய்தி செய்தவரை துய்ப்பிக்கும். செய்தி என்றால் செயல்னு அர்த்தம். யார் ஒரு செயலை செய்தார்களோ அதற்குரிய பயனை அவருக்கு கூட்டுவிப்பது தான். அப்போ அப்படியே ஐயா உரை எழும்பு என்ன சொன்னார், ஆன்மாக்கள் விரும்பி செய்த அவரவர் வினைகளை அவரவர் அனுபவிக்கும்படி நிச்சயம் செய்து நிறுத்தும். யாரோருடைய வினை உங்களுக்கு வராது, உங்களுக்குரிய வினை இன்னொருத்தருக்கு போகாது. நான் செஞ்சது பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அது எனக்குத்தான் வறுமையை ஒழிய, என்னை விட்டு போட்டு கொஞ்சம் அட்ரஸ் மாறி போயிடுச்சுங்க அப்படின்னு போகுமா? போகாது. இல்லை அப்படி போகிற மாதிரி இருந்தால் என்ன ஆகும், யாருக்கோ வர வேண்டியது எனக்கு வந்து தொலைச்சிருச்சேன்னு நினச்சி நாம் கஷ்டப்படுவோமா இல்லையா? இப்போ நம்ம ஒரு இன்றைக்கி எத்தனையோ பொருள்கள்
தபால் அன்னைக்கு கூரியர் அமேசான் போன்றவற்றெல்லாம் பதிவு செய்து வாங்குகிறோம். ஒரு பொருள் வருது நம்ம வீட்டுக்கு வருது, அட்ரஸ் மாதிரி கைக்கு வந்து சேர்ந்துச்சு. யோ, என் அட்ரஸ், என் பேர், இதெல்லாம் சரிதான், நான்லாம் புக் பண்ணலாம், இல்லை நீ எடுத்துகிட்டு போயேன். இல்லை சார், உங்கள் டோர் நம்பர் போட்டு, உங்கள் ஸ்ட்ரீட் நம்பர் போட்டு, உங்களுக்கு தான் வந்திருக்குது, நாங்கள் பிடிங்க அப்படின்னு சொன்ன வச்சுங்க. அட, கொண்டு போயான்னா நீ வந்து கொடுத்துட்டே இருக்குன்னு சத்தம் போடுவான். எனக்கு கொடுக்குற வேலை முடிஞ்சு போச்சு, டெலிவரி முடிஞ்சு போச்சு, போங்க சார் நான் போகிறேன்னு வச்சுக்கினேன். அது பிரித்து பார்க்க நல்ல பொருளாக்கி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சரி கடந்துட்டு போது போன்னு விட்டுடுவோம். அதை வேண்டாத பொருளாக இருந்துச்சுக்கேன், இதை வேற கொடுத்து நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டானே இதை அப்படின்னு நினைப்போமா இல்லையா? இப்போ ஒரு பொருள் நாம் சொல்லுகிற பதிவு செய்கிறது தான் மாறி வரும், ஆனால் வினை ஒருபோதும் மாறி வாராதுங்க. நிறையா பேருக்கு அதுதான் வருத்தத்தில் இருக்கிறது. எங்கள் அப்பம் பண்ணதுங்க, எங்கள் தாத்தம் பண்ணது, எங்கள் பாட்டம் பண்ணது, அவங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி நான் வர்றேங்க கஷ்டம் கேட்டால். அதுக்கு தான் போட்டு ஜோசியம் பார்க்குறதாகட்டும், பிரசன்னம் பார்க்கறது, எதையாவது ஒன்று போய் பார்த்து போட்டு நீ நல்லா வந்தாயா அவங்க சொல்கிறது, நீ மோசமானவன்னு சொன்னால் ஜோசிக்காரனை ஏற்றுக்குமா என்ன? எந்த ஜோசிக்காரன் ஏற்றுக்க மாட்டோம். அது இந்த பாவ கிரகம் இருக்குது பார்த்தியா, முன்னோர்களுடைய பாவம் ஒன்று இருக்குது உனக்கு, உங்கள் குடும்பம் ஒரு சாபம் ஒன்று இருக்குது, பாவம் ஒன்று இருக்குது, சாபம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசுக்குள்ள ஆகா நான் ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டார். அதனால் இப்போ என்ன தொட படுற துன்பலம் என்னாச்சு? வீட்டில் வந்து நீ சம்சாச்சிடும், உங்கள் வீட்டில் தான் ஆரோக்கியமும் முன்னாடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்களாம், அதை பண்ணதுக்கு நானும் சேர்த்திட்டில் பலர கஷ்டம் அப்படி. இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நமக்கு, கஷ்டம் இருக்குது ஒரு பக்கம், நான் நல்லவேன்னு சொல்லிட்டார் ஜோசிக்காரர் இல்லையா. நம்ம கிரகத்தை அப்படி பார்த்தோன்னு இங்கே பாரு, உனக்கு இந்த கிரகம் இப்படி பார்க்குது, உன் அறிவுக்குள்ள வர்றது குப்பை குப்பையாக கண்ட குப்பை வந்துட்டுருக்குதா உனக்கு? ஆமாங்க. ஆ, நல்ல கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லாலியா, இந்த கிரகம்தான் உன்னை இப்படி பண்ணுது, அதுக்கு படுற கஷ்டத்துக்கு அவங்க தான் காரணம், இவங்க இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பரிகாரத்தை பண்ணிடு அவ்வளோதான். ஒரு பூசை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணால் அந்த 300 சாபத்துக்கு இந்த எள் வச்சு ஒரு ஓமம் ஒன்று பண்ணணும், நீ அதை பண்ணிடு. அது இங்கே இங்கெல்லாம் பண்ணாத, நேராக ராமேஸ்வரமே போய் பண்ணு, எல்லாம் சரியாக போயிடும். சரி, ராமேஸ்வரம் போய் தில தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தவனா நல்லா இருக்கிறானா அப்படின்னு நீ ஒரு சர்வே எடுத்து பார்த்தா தானே தெரியும் நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. நமக்கு அது பண்ண சொன்னது வரைக்கும் தான் தெரியும், பண்ணவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. எனவே நமக்கு அது பயன் தருதா தல்லையா, அந்த பூசை சரியா தப்பா, அது என்னுடைய கருத்து அல்லங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து நம்ம நூல் சொல்லுகிறது, நீ செய்யாதது உனக்கு அனுபவத்துக்கு வாராது. நம்ம வீட்டில் நம்ம அம்மா இன்றைக்கி நமக்கு காலை சிற்றுண்டி செய்து வைத்திருக்கிறாங்க, எனக்கான வினை இருந்தால் தான் நான் இன்றைக்கி அதை சாப்பிட முடியும், எனக்கு அந்த வினை இல்லைன்னா ஒன்று வயிற்று வலிக்குது எனக்கு டிஃபன் வேண்டான்னு சொல்லிடுவேன், இல்லை எனக்கு பசி இல்லை வேண்டான்னு சொல்லுவேன், அல்லது தட்டில் போடுற நேரம் ஒரு ஃபோன் வந்துச்சு விட்டுட்டு எழுந்து போயிட்டே இருக்கிறோம் சாப்பிடவே முடியல, அன்றைக்கி தான் வந்துடறேன்னு போனது தான் ஒரு மணி வரைக்கும் வர முடியல, கடைசியில் இந்த மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வந்து சேர்றோம். இப்போ சாப்பிடாமல் போனது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தான், ஒன்று பசிக்கலை, இல்லை எனக்கு வந்து வயிற்று வலிக்குது அப்படி இப்படி, இது இதெல்லாம் வந்து பொய் காரணம், ஏதோ ஒன்று வேணுமே. ஆனால் உண்மை காரணம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு காலையில் உனக்கு உணவு இல்லை என்பது தான் விதி, அதுதான் வினை. நம்ம வினை இன்றைக்கி நம்ம கணக்கில் இட்லி எழுதி வைக்கல, அதனால் இட்லி கிடைக்கல அவ்வளோதான். இன்னைக்கு கிடைச்சதுன்னா ஒரு இட்லிக்கு 3 வகையான சட்னி கூட ஒரு சாம்பார் வேறு, இத்தனை என்ன அப்போ அப்படி பார்க்கும்போது திருவுருள் பார் இத்தனையும் கொடுத்துருக்குதுயா, இந்த 2 இட்லி சாப்பிட்றதுக்கு 3 வகையான சட்னி கொடுத்துருக்கு அப்படின்னு இட்லியும் 3 வகை சட்னியும் பார்த்தா நினைக்கிறோமா என்ன? இட்லி பார்த்தா சட்னி பார்த்த பிறகு சாமி நினைக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது, நினச்சி பாருங்க, நினைக்கணுமா இல்லையா? அதுதாங்க திருவருள். நீங்கள் பார்த்தோன்னே பெருமானே ஒன்றுத்துக்கும் இல்லாது எனக்கு போய் இட்லி கிடைக்கிறதா போதும், எனக்கு போய் இந்த நாய்க்கு 4 சட்னி ஆயா இப்படி வச்சுட்டு இப்படிலாம் சாப்பாடு போறையே சாமி அப்படின்னு என் அறிவு வேலை செஞ்சிச்சுன்னா அந்த நேரம் பெருமானே இது நீ கொடுத்துருக்கிற அப்படிங்கிற நினைப்பு தான் வரணும்.
அப்போ உணவு அல்லது ஊழ் அல்லது உணவு ஆகா, முன்ன படித்தோம் வினை கோட்பாடு படிக்கும்போது ஊழ் அல்லது உணவு ஆகா, உங்களுக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அதுவே உங்கள் அனுபவத்துக்கு இறைவன் கூட்டி வைப்பான். விதிக்கப்படாத ஒன்று உங்கள் அனுபவத்துக்கு வாராது. இந்த அனுபவம் அவரவர் அனுபவம், அதை மறந்துடக்கூடாது. நமக்கு எனக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு தூலமாக ஒரு பொருள் தேவைப்படுகிறது. அது மனைவி வழியாக வரலாம், குழந்தை வழியாக வரலாம், பெற்றோர் வழியாக வரலாம், நண்பர் வழியாக வரலாம், ஏதோ ஒரு வகையை வந்து தானே தீரணும். அதே போல தான் துன்பமும். அப்போ எனக்கு எனக்கான வினை அந்த பயனை தருவதற்கு இப்போ ஒரு வடிவம் தாங்கி வந்திருக்குது, அவ்வளவுதானே ஒழிய அதை விட்டு போட்டு அவரு தான் எல்லாம் பண்ணுறாரு, அவரு தான் எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு நினச்சி அவர் மீது அன்பு செலுத்துவதும் வினைதான், அவரை வெறுப்பதும் வினைதான். திருவருள்னு ஒரு கும்பிடு போட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்கும் நினைப்பமே ஒழிய செய்ய மாட்டோமே. நமக்கு இதெல்லாம் தான் தெரியுது, உங்களுக்கு தெரியாதா என்ன, எத்தனை பாடம் கேட்டிருக்கோம், எல்லாம் தெரியுது. ஆனால் அது அனுபவத்துக்குள்ளே வந்து நிற்கும்போது அதை எப்படிங்க போய் நான் இது திருவருள்னு எப்படிங்க நினைக்கிட்டோம், இவன் தான் என்னை குறி வச்சுட்டு பண்ணுறானே அது எனக்கு தான் தெரியுதே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி திருவருள்னு நினைக்கிட்டோம் திருவருள்னு நினைக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த திருவருளை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவனையே நினச்சி நினச்சது மட்டுமா, பத்து பேர்த்து ஃபோன் பண்ணி வேற பேசி உனக்கு தெரியுமா நான் சொல்லலை அவன் அப்படி பண்ணுவான்னு பண்ணி போட்டான். அப்படி ஒரு பத்து பேர்த்துக்கு ஃபோனை பண்ணி முடித்து அந்த பத்து பேர் நூறு பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அது வினை எவ்வளோ டன் கணக்கில் வினை ஏறுன்னு பார்த்துக்கணும். இது வந்துச்சு திருவருள் போ அப்படின்னு தொலைஞ்சு போது போ அப்படின்னு போயிட்டு கம்மலிருந்தால் பரவாயில்லையே, பண்ண முடியலைங்க, அதான் பார்த்துக்கொள்ளுங்க. எனவே நியதி அவரவர், அந்தந்த அவரவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவரவர் வினைகளை அவரவர் அனுபவிக்கும்படி நிச்சயம் செய்து நிறுத்தும். உங்களுக்குரியது உங்களுக்குத்தான், இன்னொருத்தருக்கெல்லாம் இல்லை, நிறுத்தும். இதுதான் நியதி. அடுத்தது காலம் என்ன, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூவகைப்பட்ட காலம். காலத்தை மூணாக பிரிச்சுட்டாங்க. அடுத்து இறந்த காலத்து எல்லை, இறந்த காலத்துக்கு ஒரு பேர் எல்லைன்னு பேர், நிகழ்காலத்துக்கு பயன் என்று பெயர், எதிர்காலத்துக்கு புதுமைன்னு பேர். அதான் பாட்டில் பாருங்கள், நிகழ்காலம் கலிகாலம் எதிர்காலம் என்றே ஓசை வரும் காலம் எல்லை பலம் புதுமைன்னு சொன்னார் பாருங்க. அந்த எல்லை என்றால் பழையது, புதுமை என்று சொல்லுவ பலம் என்பது நிகழ்காலம், புதுமை என்பது எதிர்கால வினை. அந்த மூணுக்கு மூணுக்கு பேர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். எனவே நிகழ்காலத்தின் பயனும் எதிர்காலத்து புதுமையும் வரையறை செய்து நிற்கும், இதெல்லாம் நடக்கும். சரி, இத்தனையும் நடக்குது. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அராகம் கூடுனாத்தான் நமக்கு என்ன தோன்றும், விருப்பம் வெளிப்படும். நியதி என்பது வினைக்கு ஏற்ப, அராகமும் வினைக்கு ஏற்பத்தான். அங்கே முன்ன படிச்சுட்டோம் அராக தத்துவத்தை பற்றி, முடியாது வினைக்கு ஈடாக பெற்ற போகங்களில் இச்சையை மிகச் செய்யும். அங்கேயும் வினைக்கு ஈடாகம்னு ஒன்று சொல்லிருக்குது, மறந்துடக்கூடாது. அங்கே முன்ன அதுக்கு முன்ன எந்த இடத்திலும் நமக்கு அறிவும் இச்சையும் செயலும் வினைக்கு ஈடாகத்தான், வினை தான் நமக்கு. நீங்கள் அனாதி காலம் தொட்டு நம்ம கூட இருப்பது ஆணவ மலம். ஆனால் ஆணவ மலம் பக்குவம் ஆவதற்கு எது முதல்ல பக்குவம் ஆகும்னா, வினை தான் முதல்ல பக்குவம் ஆகும். அது அந்த பொருள் பக்குவமாவதற்கு தான் இறைவன் இதை கூட்டுனான். வினை பக்குவம் ஆச்சுன்னா மாயை பக்குவமாகும், வினையும் பக்குவம் மாயையும் பக்குவம் ஆச்சுன்னா நீங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம், ஆணவம் பக்குவம் ஆகிவிட்டது. ஆணவம் பக்குவம் ஆயிருச்சு என்பதை ஆணவத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியாது, வினையை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். வினை தான் அதற்கான குறிப்பு. உங்கள் அறிவுக்குள்ள இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களிடத்தில் ஆணவ மலம் பக்குவப்பட்டு நிற்கிறதுன்னு அர்த்தம். என்னால் அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் அந்த மலம் பக்குவம் ஆகலைன்னு அர்த்தம்.
இவ்வளோதான் விஷயம். நமக்கு ஆகலைன்னு தெரிஞ்சிச்சோம், படிப்போம். அதனால் இறந்த காலத்து எல்லையும் நிகழ்காலத்து பயனையும் எதிர்காலத்து புதுமையும் வரையறை செய்து நிற்கும் சிவசக்தி உடன் நின்றே இவை நிகழும். இத்தனை நடக்கணும், இதெல்லாம் நடக்கலைன்னா நமக்கு இதெல்லாம் நடக்காது. அது அந்த தத்துவ கூட்டங்கள் இயங்குவதற்கு திருவருள் சக்தி, சிவசக்தி இருக்குதே அது கூடவே நிற்கும். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, என்னிடத்தில் கலை அப்படிங்கிற தத்துவம் என்னோடு இப்படி கூடுச்சு, கூடிய உடனே எங்கிட்ட இருக்கிற கிரியாசக்தி கொஞ்சம் அப்படி தலை தூக்குச்சு, அராக தத்துவம் கூடுச்சு, எங்கிட்ட இருக்கிற விருப்பாற்றல் இல்லைங்களா அது கொஞ்சோண்டு அப்படி வெளிப்பட்டுச்சு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வித்தை அராகம் இல்லைங்களா, கலை வித்தை அராகம், அந்த வித்தை வந்துச்சு விருப்பம் வெளிப்பட்டது, அராகம் வந்துச்சு தொழில். ஆக கலை வித்தை அராகம், கலை கூடிய பொழுது என்னிடத்தில் கிரியாசக்தியும், வித்தை கூடிய பொழுது ஞானசக்தியும், அராகம் கூடிய பொழுது இச்சாசக்தியும் வெளிப்பட்டது. இந்த வெளிப்பட்டது என்ற ஒன்றுக்கே இந்த தத்துவம் கூடுனா தான் வெளிப்படும், இல்லைன்னா இல்லை. சரி, தத்துவம் தானா வந்து கூடுமா? தத்துவம் சடம், அதுக்கு தானா இயங்குகிற ஆற்றல் அதற்கு இல்லை. சரி, நான் அறிவானவன், நான் போய் தத்துவத்தோடு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சேரலாமான்னு கேட்டால், நான் தத்துவத்தோடு சேர்கிற ஆற்றல் என்னிடத்துல இல்லை. அப்போ யாரையா அந்த ரெண்டையும், இந்த ரெண்டையும் இணைக்கணுமே. இது சடம், தானாக வந்து சேராது. நமக்கோ எந்த தத்துவத்தோடு கூடணும், எதனோடு கூடுவது, எப்போது கூடுவது, எப்படி கூடுவது என்ற செயல் நமக்கு தெரியாது. இப்போ யார் செய்யணும் அதை? இறைவன் ஒருத்தன் கூட்டு வைக்கிறான். மூலாதாரத்தில் போய் உயிர் தங்குதுங்க நம்முடைய உடம்புக்குள்ளே. உடம்பு இருக்கு, நீங்கள் உடம்பு இல்லாத போது வேற, உடம்பு இருக்கும்போது மூலாதாரத்தில் உயிர் போய் தங்கிருச்சு. இப்போ இந்த உடம்பு எழுந்து உயிர், உயிர் என்ற பொருள் மூலாதாரத்திலிருந்து எழுந்து வந்து எதனோடு கூட, புருடனோடு கூடி சித்தத்தோடு கூடி அப்படியே ஒன்றுனா ஒன்றுனா வந்து இந்த அஞ்சு கருவியோடு கூடி லாடத்தானத்தை வந்து உட்காரணும். இப்போ முதல் அது வந்து அந்த புருடன் அப்படிங்கிற தத்துவமாக இருக்கும், அப்போ தான் ஓய்வில் இருக்குது புருடனாக இருக்கும்போது. இந்த புருட தத்துவம் மேலே அப்படியே வந்த உடனே அதோட பிராணன் அப்படிங்கிற தத்துவம் சேரும். பிராணன் சேர்ந்தவுடனே அதனோட சித்தம் சேரும். சித்தம் சேர்ந்த பிறகு அதனோட 25 தத்துவம் சேரும். 25லேருந்து இங்கே வந்தோடனே 35 தத்துவம் சேருது. இப்படி சேருதுன்னு சொன்னால் அதுவாக வந்து சேராதுங்க இல்லைங்களா, நாமாவும் போய் சேர மாட்டோம். இப்போ மூலாதாரத்தில் கிடக்கக்கூடிய உயிரை தட்டி எழுப்பி உரிய நேரம் வந்தாச்சு. என்ன நேரம்? இன்னைக்கு இன்ன வினை இருக்குது, அதை நீ செய்ய வேண்டி இருக்குதுப்பா, படுத்து தூங்கிட்டு இருக்கிற எழுந்துரு அப்படின்னு தட்டி எழுப்புவது திருவருள் தான். இன்னைக்கு இந்த வினை செய்ய வேண்டியது இருக்குன்னு தட்டி எழுப்புறது அதே திருவருள் தான். இன்னைக்கு அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் தட்டி எழுப்பி அனுபவிக்க வைக்கும். நீங்க தத்துவ கூட்டம் என்பது முற்றிலும் சடம், நம்முடைய உடம்பினுடைய அனைத்து பகுதியும் சடம். அதே போல வினை என்பதும் வினையின் பயன் என்பதும் சடம். வினையும் தானாக வராது, நாம போய் எடுக்க முடியாது. அப்போ வினையும் சடமாகிறது, வினையின் பயனும் சடமாகிறது, இந்த தத்துவ கூட்டமும் சடமாகுது. ஆனால் உயிர் இந்த தத்துவ கூட்டத்தோடு கூடிதான் தனக்குரிய வினைக்கு ஏற்ப வினை அனுபவத்தை பெறுகிறது. எப்படியே நடக்குது? அத்தனைக்கும் திருவருள் சக்தி, சிவசக்தி கூடவே இருந்து உதவி செய்கிறது. அது மட்டும் உதவி செய்யலைன்னா தத்துவ கூட்டம் இயங்காது. தத்துவ கூட்டம் இயங்காத போது உங்களுக்கு உரிய அவரவர்க்கேற்ப வினை அனுபவம் உயிருக்கு நிகழாது. அப்போ தத்துவ கூட்டத்தை கூட்டி அதுக்கப்புறம் வினையை கூட்டி, கூட்டுனா மட்டும் போதுமாயா? ஊட்டி வேற விடணும் நமக்கு. ஊட்டி வச்சாச்சுப்பா, நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு உற்றுவானா என்ன? இப்போ இந்த கண் இருக்குதுங்க, இந்த உலகத்தை காணணும்,
சூரிய ஒளியாக இருந்து அவன் காட்டுறான். அப்போ புறத்தே ஒரு ஒளி இருந்து கண்ணுக்கு காட்டணும், அப்போ தான் கண் காணும். ஏன்னா கண்ணின் தன்மை காட்ட காண்பது, தானாக காணாது. அப்போ இந்த கண் காண்பதற்கு புற உதவி தேவை. கண் காண்பதற்கு, அந்த கண்ணை செலுத்துவதற்கு கண்ணுக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் இருக்குது. கண் என்பது சடம், இந்த கண்ணில் உயிர் என்ற ஒரு பொருள் கூடுனா தான் அது காணும். இல்லைன்னா கண் இருக்கும் காணாது, செவி இருக்கும் கேட்காது. அப்போ அந்த உயிர் என்ற ஒரு பொருள் இருக்குது அல்லவா, அந்த பொருள் இந்த கண்ணு காது மூக்கு வாய் என்ற அஞ்சோட போய் சேர்ந்தா தான் அது அது அந்தந்த வேலையை செய்யும். இல்லைன்னா அஞ்சும் இருக்கும் வேலை செய்யாது. இதுக்காக சந்தேகம் இருக்குதான்னு உங்களுக்கு ஒத்துக்கும், சந்தேகம் இல்லை. சரி, அந்த அஞ்சும் அந்த உயிர் என்ற ஒரு கூடுனா தான் செயல்படும். இப்போ காது கேட்கும் கண்ணு பார்க்கணும் வச்சுங்க. சரி, இந்த கண் பார்க்கும்போது வெளியே வெளிச்சம் இருந்தால் தானே பார்க்கும். வெளிச்சம் இல்லைன்னா என்னத்தை பார்க்க போகுது, ஒன்றத்தையும் பார்க்காது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குதுங்க, இறைவன் இந்த கண்ணுக்கு உயிர் போல இருந்து, இந்த உயிருக்கு உயிர் எப்படி கண்ணு செயல்படுவதற்கு இன்றியமைய அதுபோல உயிருக்கு இறைவன் எப்படி இருக்கிறான், இந்த கண்ணுக்கு உயிர் கூட இருந்து செலுத்துவது போல உயிர் கூட இருந்து இறைவன் செலுத்துவனாகவும் இருந்து கொண்டு, அது ஒன்று மட்டும் இல்லைங்க, வெளியே சூரியனை போல இருந்து காட்டவும் செய்யணும். இதுதான் சிவஞான போதத்தில் ஐந்தாம் நூற்பாவிலும் பதினொன்றாம் நூற்பாவிலும் காட்டும் உபகாரம் என்றும் காணும் உபகாரம் என்றும் ரெண்டு. காட்டுனா மட்டும் போதாதியா, காட்டும்போது நாம் காணுவோம். அப்படி காணும்போது அவன் காணும் உபகாரத்தையும் செய்தாக வேண்டும். நீங்கள் சமைச்சு வச்சு எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுது. என்ன பண்ணுவீங்க, ஊட்டித்தான் விடணும். எல்லாம் பாரு, உனக்கு பிடிச்சுன்னு பண்ணி வச்சுருக்கிற, நீ கேட்ட செஞ்சு வச்சாச்சு, சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடணும் போ அப்படின்னு. இவ்வளவு மெனக்கட்டு இந்த குழந்தைக்காகத்தானுங்க செஞ்சேன், ஐயோ எனக்கு பிடிக்கும்னு சொல்லிச்சுன்னு தானே செஞ்சோம். அதுவே இப்போ சாப்பிட மாட்டேச்சுன்னா, ஐயோ தங்கம் இப்படி சாப்பிடணுடா அப்படின்னு எடுத்து வச்சு உட்கார வச்சு அதுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி சாப்பிட வைக்கிறோமா இல்லையா. இப்போ அந்த செயலை அந்த தாய் செய்கிறாள் அல்லவா, அதைத்தானுங்க சிவம் செய்யுது. நமக்கு வினையை அப்படி ஊட்டுறான். நாம் செஞ்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் அப்படி நின்றுக்கிட்டு, டே இது நீ தாண்டா செஞ்ச, நீ தாண்டா அனுபவிக்கணும், ஏஞ்சாமி இது கசப்பாக இருக்குதே எனக்கு இது வேண்டாம், அட கொஞ்சம் மருந்து குடித்தா தாண்டா வயிற்று வலி நல்லாயிருக்கும், சாப்பிட்டுடா தங்கம். இந்த வயிற்று வலிக்கு ஒரு மருந்து கொடுத்தாச்சு, அந்த மருந்து வேறு கொஞ்சம் கசப்பாக வேறு இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுது குழந்தை. ஆனால் தங்கம் அந்த கசப்பாக இருந்தாலும் கொஞ்சோண்டு குடி, அப்போ தான் அந்த கசப்பு காணாமல் போ, இது போய் தாண்டா வயிற்றில் இருக்கிற புழுவையெல்லாம் கொன்று அதெல்லாம் வெளியே போகும். நீ இந்த கசப்பு வேண்டாம் கசப்பு வேண்டாம்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற புழு எப்படி போகும். அப்போ இந்த உடல் நனமாக இருக்கணும்னா, இந்த கசப்பு கொஞ்சம் உள்ளே போகணும்னா வேறு வழி இல்லாமல் அம்மா சொல்லி சொல்லி பார்க்கும். இது கொடுத்துட்டா பரவாயில்ல, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஊட்டி விடணும், தொண்டைக்குழி வரைக்கும் வச்சு தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிறது தான். இதுதாங்க இறைவன் செய்கின்ற பேர் உதவி. ஆக வினை என்பது நாம் செய்யாம நமக்கு வாராது, யாரோ செய்தது நமக்கு வாராது. என்னத்தை படித்தாலும் அனுபவிக்கிற நேரம் இந்த அறிவு சாமி மறைச்சி வச்சிடுறார். அதனால் நம்ம நினச்சிக்கிறோம், சரி அது அவன் அந்தந்த உயிருக்கான பக்கம் வரணும் இல்லைங்க. இப்போ நான் நினச்சி என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு இது திருவருள், இது திருவருள் என்று காணுகிற பக்குவம் வந்தாத்தானே அது நடக்கும். அதுக்கு என்ன வேணும், காலம் வேண்டும் ஐயா, அதுக்கு காலம் வேணும், அதுக்கு நியதி வேண்டும், காலமும் நியதியும் வேணும். இது எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதான் இந்த பாட்டில் இந்த செய்தி கொடுத்துட்டார். எனவே சிவசக்தி உடனின்றே இவை நிகழும். இவர் இறைவனின் இச்சாசக்தி ஈஸ்வர தத்துவத்தை எழுப்பும், அது அராகத்தை எழுப்பும். இவ் அராகம்
ஆன்மாவுக்கு இச்சையை மிகுவிக்கும். இதான் இந்த பாட்டை சொல்லப்பட்ட செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா கா கா கலை வித்தை அராகம் சொன்ன பாருங்க, அஞ்சு சொல்லியாச்சு, காலம் நியதி வித்தை அராகம் இதெல்லாம் சொல், இதெல்லாம் அஞ்சும் சேர்ந்ததுக்கு புருடன்னு பேர். புருடன்னா என்ன, அஞ்சு தத்துவம் சேர்ந்தது தான் புருடன். காலம் நியதி கலை வித்தை அராகம், அந்த அந்த புருட தத்துவத்தினுடைய செயல்பாடு. அதற்கு அடுத்து இருப்பது பிரகிருதி மாயை அப்படிங்கிற ஒன்று, அதை பற்றி அடுத்த பாட்டு பாருங்க. ஐவகையால் உருபயன்கள் நுகர வரும் காலம் அது புருட தத்துவம் என்று அறைந்திடுவர் அறிந்தோர். மெய்வகைய கலா சுத்தி தன்னில் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகைத்தானும் விரும்பிய நூல் விரும்பிளம்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் சேர்வு புரிப்பிருகிருதி திரிகுணமாம் அவைதாம் இவ்வகையால் சாத்துவிக இராசத தாமதமாம் இயம்புவார்கள் ஒன்று இரண்டு குணம் இயற்கை உடைத்தே. இந்த பாட்டை ஐந்து தத்துவங்கள் சேர்ந்த சேர்க்கைக்கு புருடன் என்று பெயர். அப்போ புருடன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஓர் உயிர் ஒரு வினையை அனுபவிக்கக்கூடிய காலம், அது அது வரையறை செய்யப்பட்டது. ஏன்னா கால தத்துவம் அதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது என்ன வகையால் எந்த முறைமையால் நீதி இருப்பதனால, அதுக்கப்புறம் அறிவும் அதன் தொழிலும் அதன் இச்சையும். அப்போ இந்த மூணும் அதனோடு சேரணுமே. காலம் கூடி வந்தால் தான் அறிவு வெளிப்படுது. காலம் மட்டுமே வந்துடுமா என்ன, காலமும் கூடணும் அதுக்கு நியதி கூடணும். இந்த ரெண்டும் கூடனா பத்தாது, கலை வித்தை அராகம் என்ற மூணும் கூடணும். அப்போ நீங்கள் நினைப்ப ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த சைவ சித்தாந்தத்தை அடா அன்னைக்கே படிச்சிருக்கலாமேயா, இவ்வளோ நல்ல நூலை நான் ஏன் அன்னைக்கு படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டால், காலம் கூடி வரவில்லை. இப்போ காலம் எப்படி வந்துருக்கு, போன காலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. நமக்கு காலம் போன காலத்துக்கு இந்த கால தத்துவம் சேர்ந்துருக்குது. இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு படித்தா மனப்பாடம் பண்ண முடியல, ரெண்டு பாட்டை படித்தா இப்போதைக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும். இதுவே நாம் ஒரு பத்தாவது படிக்கிற காலத்திலேயே இப்படி ஒரு பாடத்தை படிச்சுருந்தா சிவபிரகாசத்தை நூறு பாட்டையும் மனப்பம் பண்ணியிருப்பனே, திருவருட்பயன் நூறு குரட்பான்னு சொல்லியிருப்பனே. அடாடா அத்தனை நம்ம கண்டதை படிச்சுட்டு கிடந்தமே, பேசாமல் அன்னைக்கே இதெல்லாம் படிச்சிருக்கலாமேன்னு கேட்டால், அன்னைக்கு இந்த நூலை இப்படி ஒரு பேர் இருக்குதுன்னு காதில் வாங்கிறதுக்கு காலம் அல்ல, அந்த காலம் கூடி வாராததுனால சைவ சித்தாந்தம்ங்கிற பேரை கூட பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் படிக்கல நாம். அப்போ நமக்கு 50 வயசு ஆக வேண்டியிருக்குது சைவ சித்தாந்த பேரை கேட்கறக்கு, அப்போ தான் காலம் இப்போ கூடி வந்திருக்குது. அதுக்கப்புறம் நியதி, இப்போ இந்த காலம் கூடிவிட்டது மட்டும் இப்போ நியதி கூடுது. ஆமாயா, அந்த வகுப்பு நம்ம இடத்துலையே பக்கத்துலேயே நடக்குது, நமக்கு அந்த வினை இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, வகுப்பு போகிறக்கு வினை இருக்குது, கிளம்பி வந்துட்டோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு வேளை அந்த நியதி வேலை செய்யலைண்ணா போச்சுங்க, வகுப்புக்கு நீங்கள் ஆப்ஷன் தான், நான் அடுத்த வகுப்புக்கு வந்துடுறேனுங்க. அதான் யூடியூப்லாம் போடுறீங்களே, நான் பார்த்துக்கிறேனுங்க கேட்டுக்கிறேங்க, அப்படி போயிடும் அது. அப்போ காலம் கூடிச்சு, நீதியும் கூடியது. இந்த காலம் நீதியும் கூடி வந்துருச்சு, எல்லோரும் இங்கே வந்து உட்கார்ந்தாச்சு. இப்போ நான் பாடம் நடத்துகிறேன், உங்களுடைய அறிவு உங்களுடைய இச்சை உங்கள் செயல் மூணுலேயும் இந்த விருப்பம் இருக்கணும் இல்லை. வந்து உட்கார்ந்துட்டனுங்க, நான் ஏதோ சொல்லுவான்னு நினச்சேன், ஐயோ இதை வேற போட்டுட்டாரு, எப்போங்க டீ பிரேக் கொடுப்பாங்க, ஏன் அப்படியே டீ சாப்பிட்டு போயிடலாங்க பேசாம், சின்னஞ்சனா மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் இருக்கலாம் ஐயா சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இருந்தால் சாப்பாடு வரைக்கும் சாப்பிட்டு போக வேண்டியதுதான். அப்போ காலமும் நியதியும் கூடுகிறது, ரெண்டும் வந்துருச்சு. இப்போ இங்கே அமர்ந்திருக்கும் போது இந்த பாடத்தில் உங்களுக்கு விருப்பம் நிகழணும் அல்லவா, அதுக்கு என்ன நடக்கணும், விருப்பம் வரணும்னா அராகம் துணை செய்யணும். அராகம் விருப்பத்தை தூண்ட, அதுக்கடுத்தது அறிவு, பாடம் நல்லா இருக்குதுங்க இந்த பாட்டு,
அப்படிங்கிற அந்த அறிவு வேலை செய்யணுமே. அறிவு வேலை செய்வதற்கு வித்தை தூண்ட இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மணி நேரம் கீழே உட்கார முடியுது பரவாயில்லையே அப்படின்னு இந்த செயல் நடைபெறுவதற்கு கலை தூண்டுச்சு. இப்போ நினச்சி பாருங்க, ஒரு செயலுக்கு அஞ்சு தத்துவம் வேலை செய்யணும். இந்த அஞ்சும் வந்து உள்ளுக்குள்ளே நடக்குது. இந்த அஞ்சும் செயல்பட்டால் தான் வெளியே இருக்கிற இந்த உடம்புக்கு இருக்கிற மற்ற கருவி வேலை செய்யும். எனவே ஒரு பொருள், ஒரு உயிருக்கு ஒரு வினை செய்வதாக இருந்தாலும், வினை நுகர்வதாக இருந்தாலும், இந்த தத்துவ கூட்டங்களுடைய இந்த பகுதி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த விமானம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை இயங்குவதற்கு அதனுடைய மெக்கானிசத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி கருப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க. பறந்து கொண்டிருக்கிற விமானம் ஒரு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடலை விழுந்துருச்சுங்க, உடனே அதை தேடி எதை முதல்ல பார்ப்பாங்கன்னா கருப்பு பெட்டியை தான் தேடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த விமானத்தின் மொத்த இயக்கத்தினுடைய பதிவும் அந்த கருப்பு பெட்டி என்பதில் தான் இருக்குது. விமானி இடத்துல தவறா இல்லை விமானத்தில் இருக்கக்கூடிய எந்த கருவியில் தகவல் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு அந்த கருப்பு பெட்டி தாங்க துணை செய்யும். அவர் தவறாக இயக்கியிருந்தாலும் அது சொல்லிடும். அதில் உறுப்புகளில் அந்த அவருடைய ஸ்பேர் பார்ட்ஸில் எந்த இடத்துல பழுதுபட்டு இருந்தாலும் கருப்பு பெட்டியில் தான் பதிவாகும். அது மாதிரி ஒரு உயிருக்கு இந்த பெட்டி அஞ்சு தத்துவம் இருக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இது இந்த அஞ்சு சேர்ந்தால் அதுக்கு புருடன்னு பேர். அதாவது ஒரு உயிர் வினையை அனுபவிக்க தயார் ஆகிற நிலைக்கு புருடன்னு பேருங்க. அப்படி தயார் ஆனாதான் அது இந்த தத்துவ கூட்டங்கள் அஞ்சும் சேரலைன்னா இதுக்கு புருடன்ற பேரே இல்லை. காலம் காலமாக நிற்கும், கலை கலையாக நிற்கும், அதது அது தனித்து நிற்கும். ஐந்து ஒன்று சேர்ந்தாதான் அதற்கு பெயர் என்னங்க, புருடன் என்று பெயர். அஞ்சும் தனித்தனியாக இருந்துச்சு புருடனா இல்லை, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுச்சுங்க. சாம்பார் அப்படின்னு என்ன அர்த்தம், தண்ணி, மஞ்சத்தூள், மிளகு, காய்கறி இதெல்லாம் இருக்குது. அப்போ தனித்தனி பொருள் ஒன்று தனித்தனி பொருள், அத்தனையும் அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை சூடு பண்ணி பருப்பை போட்டு காயை போட்டு மஞ்சத்தூளை போட்டு மிளகாத்தூளை போட்டு கொத்தமல்லி கரு எல்லாத்தையும் போட்டு வச்சு கபகபகமாக நான் வாசனத்தோடு இறக்கி வச்சா பேர் சாம்பார். சாம்பார்னு சொன்னால் வெறும் சாம்பார் இல்லை, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, பருப்பு இருக்குது, காய்கறி இருக்குது, உப்பு இருக்குது, காரம் இருக்குது, மஞ்சள் இருக்குது. அது மாதிரி புருடன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே காலம் இருக்குது, நெய்தி இருக்குது, கலை இருக்குது, வித்தை இருக்குது, அராகம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் புருடன் பேர். புருடன் தனி தத்துவம் அல்ல, இது எல்லாம் சேர்ந்த ஐந்து தத்துவம் சேர்ந்த கலவைக்கு தான் புருடன் என்று பெயர். ஆனால் எண்ணும் போது புருடனை சேர்த்து எண்ணுகிற வழக்கம் இருக்கிற, புருட தத்துவத்தை எண்ணிக்கையில் சேர்த்து எண்ணுகிற வழக்கம் ஒன்று உண்டு. புருடனை சேர்த்துனா இன்னொன்று சேர்த்தக்கூடாது, இன்னொன்று சேர்த்துனா புருடனை சேர்த்தக்கூடாது. இது இப்போ நமக்கு வேண்டிய வேலை இல்லை, அது உங்களை குழப்பம், அதை அப்புறம் பார்த்துக்குவோம் வச்சுக்குவோம். அதனால் பிறகு அதை பேசிக்கலாம். அவங்க அப்போ அட்டவணை எடுத்து பாருங்கள், 177வது பக்கத்தில் புருடன் அப்படின்னு ஒன்றை அங்கே தனியாக ப்ராக்கெட்டில் போட்டு போட்டுட்டார். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்கள், கீழேருந்து வாங்க. ஆகாயம், காற்று, தீர், நீர், மண், அஞ்சு இருக்குதா, இருக்குங்களா? அடுத்து அதுக்கு மேலே எத்தனை இருக்குது, ஓசை, ஊறு, ஒளி, கல, க, சுவை, நாற்றம், அஞ்சஞ்சு பத்தாயிருச்சுங்களா? அதுக்கு மேலே செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு, அஞ்சு பதினஞ்சாச்சு. அதுக்கு மேலே வாய், கால், கை, எருவாய், கருவாய், அஞ்சாச்சுங்களா, நாலஞ்சு இருபது ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், மனம், ஞானேந்திரியத்தில் மனம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, இருக்குங்களா? அதுக்கப்புறம் இதற்கு அதுக்கு மனத்துக்கு மேலே அகங்காரம், அதுக்கு மேலே புத்தி, அதுக்கப்புறம் பாருங்கள் குணத்தத்துவம். இப்போ பாருங்கள், இது வந்து போல்டு லெட்டர்ஸ், அதை நீங்கள் அப்படி சொல்லணும், நல்ல தடித்த எழுத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது குணத்தத்துவங்கிற அந்த எழுத்து
நல்ல தடித்த எழுத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த புருடன் எழுதியிருக்குது பாருங்கள், தடித்த எழுத்தில் எழுதலை, அது லேசான ஒரு எழுத்தில் பிராக்கெட் அப்படி ஓரமாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா தத்துவ உலகத்தில் புருடனை சேர்த்து கொண்டால் குணத்தத்துவத்தை விட்டுவிட வேண்டும். குணத்தத்துவத்தை சேர்த்திங்கன்னா புருடனை விட்டணும், அப்போ தான் 36 வரும். இல்லைன்னா 36 வராது, 37 வந்துடும். நீங்கள் சைவசிதான் 36 சொல்லிட்டு இருந்தீங்க, என்னங்க 37 இருக்குது அப்படின்னு நேரம் நீங்கள் நம்பர் போட்டு பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும். ஐயா 1, 2, 3, 4, 5, 20 இந்த பக்கம் 1, 21, அராகம் 20, அகங்காரம் 22, புத்தி 23, குணத்தத்துவம் 24 அப்படின்னு. அப்போ இந்த இடத்துக்கு பார்க்கும் பொழுது இந்த அந்த ஒரு இது ஒரு இந்த புருட தத்துவத்தை இப்படித்தான் எண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இது ஒரு குறிப்புங்க. அப்போ புருடன் அப்படிங்கிறத தத்துவமாகத்தான் எண்ணுகிறோம், ஆனால் புருடன் என்பது ஐந்தினுடைய கலவை, அது தனி தத்துவம் அல்ல. அதனால் அங்கே புருடன் அங்கே போட்டிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ மேலேருந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு குறிப்பு நினைவில் வச்சுக்கோங்க, இந்த மனம் என்பதுக்கு பக்கத்தில் பிராக்கெட்டில் சித்தம்னு போட்டிருக்கிறார் பாருங்கள். மனம், மனத்தை சேர்த்து எண்ணும்போது சித்தத்தை வைக்காமல் எண்ணுகிற வழக்கம் ஒன்று உண்டு அப்படிங்கிறத நீங்கள் நினைவிற்கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் இப்போ சுத்த தத்துவத்தில் 5 சந்தேகம் இல்லைங்க. வித்யா தத்துவம் 7, காலம் நீதி கலை வித்தை அராகம் புருடன், இந்த புருடனை தத்துவமாக தான் எண்ணணும். அதை நீங்கள் எண்ணிக்கு நம்பர் போட்டிங்கன்னா மேலேருந்து எடுத்துட்டாலும் சரி, இந்த 1, 2, 3, 4, 5 அதெல்லாம் நம்பர் போடாமல் கொடுத்துக்கிறாங்க. ஏன் நம்பர் போடலைன்னா விட்டு எண்ணுகிற வழக்கம் ஒன்று உண்டு என்பதனால. அப்போ நாதம் விந்து சதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை என்பது 1, 2, 5. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா வித்யாத்துவம் 7 கலை காலம் நியதி புருடனை எண்ணிக்கொள்ள வேண்டும். புருடன் வித்தை அராகம் அது வரைக்கும் இருப்பது வித்யா தத்துவம். அதுக்கப்புறம் பிரகிருதி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே குணத்தத்துவம் புத்தி அகங்காரம். இந்த பக்கம் வரும்போது மனம், மனத்துக்கு பிராக்கெட்டில் சித்தம்னு போட்டிருப்பாங்க. மனமே சித்தமாக கருதுவது உண்டு என்பது உமாபதி சிவத்தினுடைய கருத்து. எனவே மனத்தை எண்ணினாலே போதும், சித்தத்தை தனியாக சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு. அப்போ அந்த சித்தம் அங்கே ஒன்று குறையுமே, அந்த காரணங்கள் 4-1 சித்தம் குறைஞ்சுன்னா மனம் மட்டும்தான் இருக்கும், 3 தானே வரும்போது அந்த குணத்தத்துவத்தை அதில் சேர்த்திடுவாங்க. இப்போ குணத்தத்துவத்தை இங்கே சேர்த்தும்போது மொத்தம் 4 தத்துவங்களில் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தில் மனம் புத்தி அகங்காரம் அதோடு மட்டும் வச்சுக்கிட்டு சித்தத்தை விட்டுடுவாங்க. அப்போ அதுக்கு போல் எதை சேர்த்திடுவாங்க, குணத்தத்துவத்தை கணக்கில் சேர்த்திடுவாங்க. அப்போ இப்போ கீழேருந்து 24 ஆகிடும், மேலே 7. அந்த பிரகிருதி என்பது கணக்கில் வாராது, அது பிரகிருதி மாயை அப்படிங்கிறதா, கணக்கில் எண்ணிக்கக்கூடிய பொருள் அல்லது. எனவே பிரகிருதி மாயையிலிருந்து தான் குணத்தத்துவம் தோன்றுகிறது, குணத்திலிருந்தான் புத்தி தோன்றும், புத்தியிலிருந்தான் அராகம் தோன்றும், அராகத்தினா 3 விரிகிறது, அதில் தைசத அகங்காரத்திலிருந்து மனம் தோன்றுகிறது. மனத்தினுடைய விருத்தியே சித்தம் என்பது நம்முடைய சிவப்பிரகாசத்தில் உமாபதி சிவன் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் வித்யா தத்துவம் 7 என்பதில் அந்த புருடன் ஐயா போட்டுக்க பார்த்தீங்களா, அதை போல்டு லெட்டர் தான் போட்டிருக்கணுங்க, ஆனால் அதில் லேசான எழுத்தில் போட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த கடத்தில் விட்டுச்சு அப்படின்னா பயன் அர்த்தம், அதை நீங்கள் தத்துவத்தில் சேர்த்து எண்ணிக்கொள்ளணும். அப்படி அதை சேர்த்துனீங்கன்னா பிரகிருதி அப்படிங்கிறத எழுத எண்ணக்கூடாது. பிரகிருதின்னு போட்டிருக்கோம் பார்த்தா, போர்டு லெட்டரில் பிரகிருதின்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அதை விட்டுடணும். பிரகிருதியை எண்ணினீங்கன்னா அதை விடணும், இதுதான் கணக்கு. அதனால் புருடனை சேர்த்திக்கொள் தான் வழக்கம்ங்க, புருடன் போட்டுக்குங்க. பிரகிருதியை வந்து தத்துவ கூட்டத்தில் எண்ணக்கூடாது. அதுக்கு போல அது 3 குணங்கள் வெளிப்படாத தன்மையின் பேர், மூலப்பிரகிருதி என்று பெயர். இந்த ராசதம் தாமதம் சாத்வீகம் என்ற 3 குணமும் வெளிப்படாத பொழுது மூலப்பிரகிருதின்னு பேர். வெளிப்படும் போது தான் அது குணத்தத்துவமாகிறது, குணத்தத்துவமாக விரியும் போது தான் தைசதம் வைகாரி ராசதம் என்று அது விரிகிறது அப்படிங்கிறது தத்துவ அடிப்படை. எனவே சின்ன குழப்பம் உண்டு, அது நீங்கள் இன்னைக்கு சொன்னால் புரியலையோன்னு போது நாளைக்கு ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு புரியலாம். எனவே 36 தத்துவத்தில் மனம் சித்தம் இந்த ரெண்டையும் மனத்தையும் சித்தத்தையும் சேர்த்திங்கன்னா குணத்தத்துவத்தை விட்டுடணும், அப்போ தான் 36 வரும். அவ்வளோதான்.
குருடன் என்பதை தத்துவத்தில் சேர்த்துற வழக்கம் உண்டுங்க. அதனால் பிரகிருதியை வந்து சேர்த்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கணும். பிரகிருதி மூலப்பிரகிருதி என்பதை தத்துவத்தில் ஒன்றாக வைத்து சேர்த்தக்கூடாது. மூலப்பிரகிருதி என்பது ஒரு அசுத்தமாய் தோன்றுகிற பொருள், அவ்வளோதான். அது எதுவுமே கணக்கில் வைக்கப்படுவதில்லை. ஆக இந்த சித்தம் என்பதும் குணத்தத்துவம் என்பதும் இதை சொன்னால் அதை சொல்லக்கூடாது, அதை சொன்னால் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நீ பாட்டுக்கு வாங்க. அப்போ 41வது பாட்டு. ஐவகையால் உரு பயன்கள் நுகர வரும் காலம் அது புருட தத்துவம் என்று அறிந்திடுவர் அறிந்தோர். அப்படி ஐயா உரை. காலம் அதாவது கலை வித்தை அராகம் நியதி காலம் ஆகிய ஐந்தின் துணையால் தன்னிடத்தில் வந்து பொருந்துகின்ற வினை விளைவை ஆன்மா அனுபவிக்க கருதும் நிலையில் அதற்கு புருட தத்துவம் என்று அறிந்தோர் கூறுவர். இப்போ புருடன் அப்படிங்கிற இடம் எதுனா, நீங்கள் வினையை அந்த வினையினுடைய விளைவை ஆன்மா அனுபவிப்பதற்கான தயார் நிலை, அதுக்கு பேர் புருடன்னு பேர். நான் செஞ்ச வினை பக்குவம் ஆயிருச்சு, பயன் தருகிற காலம். அப்போ பயன் தருகிற காலம் வந்தால் அப்போ அந்த உயிருக்கு பேர் என்ன பேர்? புருடன் அப்படின்னு பேர். அந்த பயன் தருகிற இவை கூடி வாராத பொழுது அந்த அந்தந்த வினை எந்தெந்த வினையோ, நீங்கள் நம்ம செய்கிற வினை நிறைய செஞ்சு வச்சுருக்கிறோங்க, அது நம்ம கணக்கில் கிடக்கும். அந்த காலம் கூடி வரும்போது தான் பயனுக்குரிய காலம் கூடி வரும், அப்போ தான் அது வெளிப்படும். மற்ற நேரத்தை வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே கிடக்கும். எனவே நாம் செய்த வினை செய்த வகையில் செய்த முறையில் வருவதில்லை, மாற்றி மாற்றி வரும். முன் எப்போவோ செய்தது இப்போ வரும், நேற்று செஞ்சது வராமலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் கணக்கு சாமிக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்கு மேலே நம்ம போட்டுட்டு மண்டையை உடையக்கூடாது. நமக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் செய்யாதது வாராது, வினை இறைவன் கூட்டுவிக்க வருவது, இந்த ரெண்டை மட்டும்தான் ஆணித்தரமாக ஆழமாக மனசு. இதுக்கு அதை விட்டு போட்டு இது ஏன் வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு, இப்படி ஏன் வந்துச்சு, அப்படி ஏன் வந்துச்சு, அவர் ஏன் பண்ணார், இவர் ஏன் பண்ணார், அதெல்லாம் உங்கள் அறிவுக்கு உரியது அல்லங்க. திருவருள் உதவியினால தான் நாம் வினை செய்கிறோம். திருவருள் உதவியால் தான் நமக்கு வினை பயன் நமக்கு கூட்டுவிக்கப்படுகிறது. எனவே வினைப்பயன் கூட்டுவிப்பதற்கும் திருவருள் உதவி இருக்கிறது, வினையை செய்வதற்கும் திருவருள் உதவி இருக்கிறது. ரெண்டு, திருவருள் உதவி இல்லாமல் வினையை செய்யவும் முடியாது, செய்த வினையை அனுபவிக்கவும் இயலாது. அதுதான் முக்கியமான கருத்து, பார்த்துக்கொள்ளுங்க. நீ அறிந்தோர் கூறுவர். அடுத்து பாருங்க. மெய்வகைய கலா சுத்தி தன்னில் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்பும். இந்த ரெண்டு வரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நிர்வாண தீக்கை. மெய்வகைய கலா சுத்தி தன்னில், இந்த கலா சுத்தி அப்படிங்கிற அந்த சுத்தியில தானுங்க, அங்கே கால தத்துவத்திலும் நியதி தத்துவத்திலும் அராகத்திலும் எங்கே வித்தையிலும் அங்கங்கே இருக்குது இல்லைங்களா, அங்கங்கே நம்ம கணக்கில் எங்கெல்லாம் வினை கணக்கு இருக்குதோ அத்தனை மொத்தத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சு அப்படியே சுத்தமாக கையில் கொடுக்குற வேலை அங்கே தான் நடக்கு. இது சமய தீக்கையில் நடக்காது, விசேட தீக்கையில் நடக்காது. மூணாம் நிலையாகிய நிர்வாணம் முழுமையாக துடைத்தல்னு பேர். நிர்வாணம்னா வேற ஒன்றும் இல்லை, முழுமையாக துடைத்தல். வினைகளை முழுமையாக துடைத்து குருநாதன் நம்மை நம்மிடத்தில் கொடுக்கிற ஒரு நிகழ்வு தான் அந்த தீக்கை. அப்போ இந்த தத்துவ கூட்டம் அங்கே தான் கழுவப்படுகிறது. அதுக்கு தான் சொல்லணும் சுத்தி. இதற்கு சுத்தி எங்கே நடக்கும் அப்படின்னா, கலா சுத்தி தன்னில் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகைதானும் விளம்பிய நூல் விளம்பும். அது என்னையா விரும்பிய நூல் விளம்பும்? சிவபெருமான் சொன்ன சிவாகமம் என்கிற நூலில் இதற்கு சுத்தி உண்டு என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஐயாவுடைய உரை பாருங்க. உடலில் ஐவகையான கலா சோதனை செய்யும் இடத்து இப்புருட தத்துவத்திற்கு ஸ்துத்தி செய்யும் முறையினை விரும்பப்பட்ட
ஞான நூல்கள் கூறும் முன் செய்த நல்வினை தீவினை ஆகியவற்றின் பயனாய் வரும் இன்பத் துன்பங்களை தற்போது தோற்றுவிக்கும் குணங்களின் கூட்டமாகிய பிரகிருதி என்பது மூன்று குணம் உடையதாய். அது அடுத்தது வரி பாருங்க, செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் அப்படின்னு அந்த வரிக்கு பொருள் சொல்றார். எனவே மூன்று குணங்கள் சேர்ந்ததுதான் பிரகிருதி என்பது. அவை செயல் வகையால் சாத்வீக குணம் இராசத குணம் தாமத குணம் என்று சொல்லுவார்கள். அவற்றுள் ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு குணங்களை பொருந்தும் இயல்பினை உடையதாம். இப்போ இந்த பாட்டில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான குறிப்பு நீங்கள் தான் படிச்சுக்கணும். இந்த நான் சொல்லி வச்சிடறேன், அந்த ரெண்டாவது பற்றி பாருங்கள். ஏன்னா நாம் எங்கள் வீட்டில் படிக்க போகிறோம், ஆனால் படித்து வைப்போம். அந்த இப்போ படித்த பத்திக்கும் அடுத்த பத்தி ஒரு பத்தி விட்டு அடுத்த பத்தி பாருங்க. ஞானாசிரியன் நன்மாணாக்கனுக்கு, தன் மாணாக்கனுக்கு இல்லை நன்மாணாக்கன். ஒரு அடை போட்டார் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் சமயதீக்கு உண்டு, எல்லாத்துக்கும் சிவபூசை உண்டு. ஆனால் மூன்றாம் நிலையை அவர் கண்காணித்து வந்து இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இறைவன் அவருடைய அறிவுக்குள்ள உணர்த்த கொடுக்கப்படுவது. அதான் நன் மாணாக்கனுக்கு. அதோட அடை போட்டார், நன் மாணாக்கனுக்கு தீக்கை செய்வார். தீக்கை என்னும் சொற்கு பொருள் மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது. தீக்கையின் போது அத்துவா சுத்தி செய்வர். அறுவகை அத்துவாக்களுள் மந்திரம் பதம், அதாவது மந்திரம் பதத்திலும் பதம் வண்ணத்திலும் வண்ணம் புவனத்திலும் புவனம் தத்துவத்திலும் தத்துவம் கலையிலும் அடங்க ஒடுக்கி கலையினை திரோதான சக்தியிலும் திரோதான சக்தியை சிவத்திலும் அடக்குவர். இதுதான் குறிப்புங்க. இதெல்லாம் விரிவாக சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நிவர்த்திகளை பிரதிட்டாகலை வித்யாகலை சாந்திகளை சாந்தி அதீத கலை என கலை ஐந்து வகைப்படும். ஒவ்வொரு கலையிலும் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் தெய்வம் ஆகியன உள்ளன. ஞானாசிரியன் தீக்கி செய்யும் போது நிவர்த்தி முதலிய கலைகள் ஐந்தனையும் மாணாக்கனின் உடலில் ஐக்கியப்படுத்தி, இதாங்க குரு செய்யக்கூடிய வேலை. இதைத்தான் நம்ம போற்றி பகருடை என்ற நூலில் நெஞ்சுவிடு தூது அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா. குருநாதர் வந்தான், என்னை பார்த்தான், பஞ்சமல கொத்தை எல்லாம் வேறாக்கினான், பஞ்சமல கொத்தை நீக்கினான், நினைவு வேறாக்கினான் அப்படின்லாம் ஒரு வரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தான் இங்கே சொல்லப்பட்டு கலாசுத்தி. ஐவகை படுத்தி சோதனை செய்வார். மாணாக்கன் மூலாதாரம் தொடங்கி உந்திக்கு மேல் வரை எண்விரல் அளவு நிவர்த்திகளைக்கு எல்லை, இதயம் தொடங்கி கண்டத்தளவும் பிரதிட்டாகலைக்கு எல்லை, கண்டத்துக்கு மேல் நாக்கின் மூலத்தளவும் நாலங்குலம் வித்யாகலைக்கு எல்லை, நாக்கு மூலத்தின் மேல் மேற்புருவ மத்திய அளவும் நாலங்குலம் சுத்தி சாந்திகலைக்கு எல்லை, புருவ மத்தியத்துக்கு மேல் மூன்றங்குல எல்லை, சாந்தி அதீதகலைக்கு எல்லை. கலா சோதனை செய்யும் இடத்து சரீரத்தில் ஐவகைப்படுத்தி செய்ய வேண்டும் என்பது மதுரை சிவப்பிரகாச உவை. அவருடைய உரையில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வகுத்து கலா சுத்தி செய்யும் போது மற்றைய தத்துவங்களுடன் புருட தத்துவத்துக்கும் சுத்தி செய்ய வேண்டும். ஆதலால் இந்த புருட தத்துவம் மற்ற தத்துவங்களோடு சேர்ந்து ஒன்றாக என்ன பெற்றது எனினும் புருட தத்துவம் தனி ஒரு தத்துவம் அன்று. இதாங்க செய்தி விரிவு. அவரவர் வினைக்கு ஏற்ப காலம் கூடி வரும்போது பார்த்துக்குவோம். நீ அடுத்து குணமும் தேநீர் இடைவெளியாயின்னு கையா காட்டார். சரியா, 42வது பாட்டு காலம் தேநீருக்கு இடைவெளி கொடுத்துருக்குது. தேநீர் விளைவு பிறகு சந்திப்போம்.